அடிங்க என்னடி பேனா, அதை வச்சிரு, அதை மட்டும் எடுக்காத. ஏன், எல்லாத்துக்கும் இதான் காரணம். எது, இந்த பீரோவா? இல்ல, பீரோக்குள்ள இருக்கிற உன் ஹீரோ. சும்மா இஷ்டத்துக்கு சொல்லாத. நீ பணத்து பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு இப்ப அத காரணம் காட்டுறியா? இவர் இன்ஜினியரிங் படிப்பாரா, அப்புறம் ஷார்ட் பிலிம் எடுக்கிறேன்னு போயிடுவாரா? திடீர்னு சம்பந்தமே இல்லாம ஸ்டார்ட் அப் ஆரம்பிப்பாரா? பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அது மேல காரணம் சொல்றியா நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் இது வந்த நேரம் தான். இந்த நாய் கூட தான் அதே நேரத்துல வந்தது. அப்ப அதையும் காரணம் காட்டி தூக்கி போட்டுடலாமா? அத தூக்கி போடுறதுக்கு ஒன்ன தூக்கி போட்டுடலாம். என்ன சொன்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நைட்டுக்குள்ள முடி பண்ணிக்கோ. உன்ன இந்த வீட்ல நான் இருக்கணும் இல்ல அது இருக்கணும். What is MC square? Intensity and continuity. M and C is Day. Not MC. It is MC. Day. என்னத்த பாத்துட்டு இருக்கான் அவன்? ஆஃப் பண்றாத. பா, வரம் பா. என்ன இது? இவ்வளோ பேசுறீல்ல, நான் ஒன்று கேட்குறேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஹூ கிரியேட்டர் எர்த்? பிக் பேங். அந்த பிக் பேங் எப்படி நடந்தது? அது ஒரு காஸ்மிக் ஈவெண்ட், அவ்வளோதான். அந்த ஈவெண்ட்டு தானாக நடந்துச்சா? அது எப்படி நடந்தது? இல்லை, சம்திங்ஸ் கேன் நாட் பி எக்ஸ்பிளைன்டு. எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல, முடியாதுல்ல. ஏன் ஃபெய்த் என்னோட இருக்கட்டும். ஃபெய்த்னு பேசுறீங்கல்ல, போன வீக்கு அமேசான்ல வந்து அவ்வளவு மாதிரி இருந்துச்சு தெரியுமா? ஏன், உங்க சாமி வந்து பண்ணிருக்கலாம்ல ஏதாவது? அவ்வளவுலாம் வேணாம். ஒரு நம்ம ஸ்ட்ரீட் கார்னர்ல ஒரு மரம் இருக்குல்ல, பெரிய மரம், அத வெட்ட போறாங்க நாளைக்கு. காப்பாத்துமா உங்க சாமி? சொல்லிட்டியா? சொல்லுங்க. நான் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கட்டுமா? சொல்லுங்க. இனிமே உன் ஃபெய்த் உனக்கு வந்ததுக்கு அப்புறம் அது உனக்கு காசு கொடுக்குதா பாரு. அது வரைக்கும் என்கிட்ட நீ காசு கேட்காத. அப்படியா? சரி, ஓகே. மூதேவி மூதேவி, எப்படி கிடக்குது பார். ரெண்டு நாள் நான் வீட்டில் இல்லைன்னா எல்லாமே பருத்தி கிடக்குது. இது கிளீன் பண்ணுறதுக்குள்ளே பொழுதே போயிடும். இவ்வளோ கத்திட்டு இருக்கேன், எழுந்திருக்கிறேன் நான் பாரு. டேய் குமார், எழுந்துரு. அடே எழுந்துடுறா, சொல்லிட்டே இருக்கேன் இல்லை, எழுந்துடுறா. நல்ல நாள் அதுமா, என்னடா தூக்க வேண்டி கிடக்கு. டேய் தத்தி மாடு, இந்த சிலையை போய் கரைச்சிட்டு வாடா, அப்போ தான் உனக்கு கல்யாணம் மாதிரி நடந்து தொலையும். அம்மா, மோ, இந்த முருகு பாயிட பிச்சு தாமா, அப்படியே ஒரு காஃபி இதில் வச்சு அனுப்புமா. ஏந்துடுறா. நாம பண்ண இந்த சிலையை போய் கரைச்சிட்டு வாடா, அப்போ தான் உனக்கு கல்யாணம் மாதிரி நடந்து தொலையும். தெய்வம் தந்த வீதி வீதியிலு, ஐயோ தெய்வமே வீதியில் இருக்கு. பேனருக்கு எல்லாம் இருக்காதிங்க, ரொம்ப டேஞ்சரு. எல்லோரும் வீட்டில் கடவுளை வச்சுட்டு கோயிலில் தேடிட்டு இருக்கிறான். நான் உங்களை ரோட்டிலேயே கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே செட்டில் ஆகிக்கோங்க, புத்திஸ்ட் பக்கத்தில். ஆண்டவா எல்லாரையும் காப்பாற்று, ஏன்னா ஐ எம் நாட் எ செல்ஃபஸ்ட். யார் அதை கூப்பிட்றது? ஐயோ ஐயோ, நீங்கள் வந்தீங்க, மூணு பேர் வந்துருக்குறீங்க. நல்ல வேலை, நான் பிஸியாக இல்லை. நாட்டில் எல்லோரும் உங்களுக்காக அடிச்சிட்ருக்குறாங்க, பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறீங்க. வெரி குட். ஆமாம், நீங்கள் எதுக்கு தெரியல வந்தீங்க? அவர் குடிக்கார ஸ்லிப்பு. நான் ஒரு குடிக்காரன், அதனால் எனக்கு தெரில வந்துட்டேன். நீங்கள் எதுக்கு தெரில வந்தீங்க? ஆ, வீட்டில் தான் பிரச்சனையா? ஆமாம், குடிக்கார எனக்கே அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது உங்களுக்கு இருக்காதா கடவுள்? சரி சரி, கண்டுக்காதீங்க. கடவுள் தூண்லையும் இருப்பார், துருப்புலையும் இருப்பாருன்னு சொல்லுவாங்க, தெருவிலையும் இருக்கார்.
ஓகே காட்ஸ், ஹேவ் ஃபன், பார்ட்டி போடுங்க, ஆனால் சண்டை போட்டுக்காதீங்க. குடிகார பேச்சு விடுதா போச்சு. ஓ, ஒன்றும் விடியலையா? சென்னையில் மூன்று மத கடவுள்களின் சிலை ஒரே இடத்தில் தோன்றியதாகவும் அங்கு சென்று வரும் பக்தர்களுக்கு எல்லாம் நிறைவேறுவதாகவும் செய்தி பரவி கொண்டிருக்கிறது. இந்த செய்தி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. இதாங்க நாங்கள் ரோட்டுக்கு வந்த கதை. ரோட்டுக்கு வந்த உடனே முடியறதில்லை வாழ்க்கை. அது கடவுள்னாலும் சரி மனுஷன்னாலும் சரி, பாதைகள் இருக்கும் வரை பயணங்கள் முடிவதில்லை.